வணக்கம். சென்னையில் ஒலிம்பிய மைதானத்தில் அமைந்திருக்க நம்ம புத்தகம் கட்டிடம் இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு தேர்தல் இருக்கு. அரசியல் அரசியல் சார்ந்த பார்வை அதிகமா இருக்கு. அதுல வந்து தமிழ் தேசிய அரசியல் பத்தி புதுசா இருந்து தெரியாது. அவர்களுக்கான ஒரு அரங்கமா தான் நம்மளுடைய அரங்கத்தினர் வச்சிருக்கோம். இங்க வந்து சந்தேசி தெரிவிக்க தலைவர் ஐயா மணியாச்சார் ஐயா ரங்கத்தாமன் அவர்கள் எழுதிய நூல்தான் முதன்மையாக புதுசா இதுல அதிகமா நம்ம போடுறது என்னன்னா திராவிடம்னு ஒரு நூல். நம்ம திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழிமாற்றியதான் ஐயா மணியரசன் எழுத நூல். இது வந்து 338 பக்கமா அதிகரிச்சு 150 தான் போட்டிருக்கோம். முன்னால வந்து ஒரு 200 போட்டிருந்தோம். ஆனா இப்ப வந்து 338 பக்கமா அதிகரிச்சு 150 போட்டிருக்கோம். ஒரு மக்கள் பதிப்பா செய்தி போய் சேரணும் அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது தமிழ் தேசியம் அரசியல் அறம் அமைப்புன்னு ஒரு புத்தகம் போடுவோம். தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கணும், அறத்தோடு எப்படி அந்த அரசியல் நடத்தணும், அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பா இருக்கணும், அதுல அமைப்புல இருக்கிறவங்க என்ன செய்யணும், அந்த அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஒரே நூல்ல நம்ம அழைச்சிருக்கோம். அது ஐயா மணியரசன் வந்து இது பண்ணியிருக்காரு. விலை வந்து 150 ரூபா. ஆமா. அடுத்தது தமிழ் தேசியம் பன்முக பார்வைன்னு 2 தொகுதிகள் வந்துட்டு இந்த 2 தொகுதிகள் என்னன்னா தமிழ் தேசியம் என்பது ஒற்றை கருத்துகள் கிடையாது. இதுல வந்து பன்முக பார்வை தேவைப்படுது. இப்ப மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து, பெண்ணுரிமை சார்ந்து, சாதி ஒழிப்பு சார்ந்து பல்வேறு பார்வைகள் தேவைப்படுது. அந்த பல்வேறு பார்வைகள் வந்து எப்படி இருக்கணும், அதற்கான கருத்துகள் தத்துவம் எது வழியை நடத்தணும் அப்படின்றதெல்லாம் இதுல விவாதம் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 தொகுதிகள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு தொகுதிகளுடைய விலையும் 150 ரூபாய். அடுத்தது தமிழ் தேசியம் கோட்பாட்டு விவாதங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது ஒரு 2 தொகுதிகளாக ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதுல வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் போதும் நம்மளுக்கு சில கோட்பாடுகளையெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. மீத்தேன் இதெல்லாம் எதிர்க்கும் போது உங்களுக்கு கேஸ் வேணாமா, உங்களுக்கு பெட்ரோல் வேணாமான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த வாதங்களை நம்ம எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும், அப்ப மாற்று ஜனநாயக வழிபட்ட மாற்று பார்வை என்ன வைக்கணும், இப்ப மாற்று பொருளியல் என்ன வைக்கணும், அது எல்லாத்தையும் ஒவ்வொரு சிக்கல் சார்ந்து, காவேரி சிக்கல் சார்ந்து, முல்லைப்பெரியார் சிக்கல் சார்ந்து, இந்த சேல் மீத்தேன் சிக்கல் சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கக்கூடிய கோட்பாட்டு விவாதங்களை மட்டும் இதில் நம்ம தொகுத்திருக்கோம். அதோட கோட்பாடுகள். ஆமா, இந்த கோட்பாட்டு விவாதங்கள் வந்து 2 தொகுதியா போட்டிருக்கு. இதனுடைய விலை என்பது 110 ரூபா 110 ரூபா 2 தொகுதிகளும். அதே போல வந்து சட்டங்கள் தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது வந்து ஐயா வெங்கட்ராமன் எழுதியிருக்காரு. மோடி ஆட்சிக்கு பிறகு, ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்து மக்களா இருக்கட்டும், பெரிய அளவில் சட்ட ரீதியான ஒடுக்குமுறை காலாயிட்டுதான். குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சட்டங்கள் போடுறாங்க. அந்த சட்டங்கள் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும், இப்ப நீர் மேலாண்மை சார்ந்து என்ன சட்டம் போட்டுருக்காங்க, சட்ட ரீதியாக வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததுக்கு நீதிமன்றத்தை அணுகும், நீதிமன்றத்தையே காலி பண்ணதற்கு சில சட்டங்கள் போட்டுருக்காங்க. நேற்று வந்து பிரஸ் பத்தி ஒரு ஆக்ட் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த கூறுகள்லாம் நமக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்றத 2 தொகுதிகளாக போட்டிருக்கோம். இதனுடைய தொகுதி ஒவ்வொரு தொகுதி வந்து 120 ரூபா 120 ரூபா. அதுபோல கீழடியில் வந்து சிந்துவெளி வரைன்னு சொல்லிட்டு இந்த புத்தக கண்காட்சிக்கான சிறப்பு வெளியீடு போட்டுருக்கோம். இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 20 ஆய்வாளர்கள் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு. அமராஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கட்டுரைகள் இருக்கு, ஐயா மணியரசன் கட்டுரை, அதுபோல குடவாயில் பாலசுப்ரமணியம், ஆய்வாளர் செந்தமலன், இது போல 20 வந்து வெவ்வேறு வகையில வந்து கீழடிக்கும் சிந்து சமாளிக்கும் ஆன லிங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை படித்தோம்னா அதை பற்றி ஒரு புது பிக்சர் நமக்கு கிடைக்கும். இதனுடைய விலை என்பது 150 ரூபாய். இதெல்லாம் முதன்மையான வெளியீடுகள் அதிகமா நம்ம இதுல போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் பாவலர் கவி பாஸ்கருடைய கவிதைகள் நம்ம இதுல இருக்கு. நான் எழுதின நூல்கள் இருக்கு, கவிர் நிலவன் நம்ம தொடர் எழுதின நூல்கள் இருக்கு. இது போல வந்து வெவ்வேறு தலைப்புகள் நம்ம நூல்கள் வச்சிருக்கோம். இங்க வந்து அதிகமா நம்ம விற்கப்படுவோம் பேசப்படுவோம்னா தமிழ், தமிழர், தமிழ் தேசியம், அது தொடர்பான நூல்கள், அது தொடர்பான அரசியல் தான் இங்க நாங்க. இப்ப நேரடியா வந்து வாங்க முடியாத சில வாசகங்கள் இருக்கு. நீங்க உங்களை அணுகி நேரடியா வந்து வாங்க சொல்லுவதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்து? அதான் இப்ப நாம வந்து சென்னையில தலைமையகமாக கொண்டுதான் செயல்பட்டு இருக்கோம். சென்னையில கே நகர்ல நம்முடைய அலுவலகம் இருக்கு. கே நகர்ல வந்து முதல் செக்டார் முதல் பிரிவுல 21, அதான் எங்களுடைய முகவரி. அந்த தன்மை வெளி வெளியிட்டகம் நம்ம வெளியிட்டகம் செயல்பட்டு இருக்கு. நீங்க அந்த முகவரியை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க அக்கௌண்ட்ல அந்த அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன்படி நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க அனுப்பிடுறோம். அந்த பன்மை வெளி வெளியிட்டகம் வந்துட்டு நேரடியா வாங்க முடியாதவங்க. ஆமா, தூரஞ்சல் மூலயமா இல்ல வந்துட்டு அந்த வங்கி கணக்கு போட்டுருக்கோம். அந்த வங்கி கணக்கு அவங்க தொலைக்கு தொகை செலுத்திட்டு நம்மளுடைய கைபேசியில சொன்னாங்கன்னா
நாங்கள் அதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த நூல் அனுப்பிடுவோம். உங்கள்கிட்ட யார் கேட்டிருந்தாலும் நம்மளுடைய முகவரி கணக்கிறாங்கன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம அனுப்பிடுவோம். ஸோ எங்களை இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாயிலாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். நன்றி ஐயா, வணக்கம். உங்களை என்னுடைய பெயர் தமிழ்நாடு, என்னுடைய பதிப்பகத்தின் பெயர் புறமை திருப்பகம், ஏன் வந்து 499. இந்த அரங்கத்தில் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகம், தமிழர் சார்ந்த அரசியல் புத்தகங்களும், மார்க்சியல் இணைய புத்தகம் சார்ந்து இந்த பதிவு. என்ன மாதிரியான புத்தகங்கள் மக்களுக்கு விரும்பி கேட்க விரும்பி இந்த அங்காடிக்கு வர? இந்த அங்காடியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த புத்தாசியில் கலந்துட்டு இருக்கிறோம். சோழர் தமிழரசன் அவருடைய புத்தகங்கள் அதிகமாக எங்களுடைய பதிவத்தில் விற்பனையாகி கொண்டிருக்காரு. அது அதிகமான விற்பனை. இந்த ஆண்டு வந்து புதிதாக வந்து மொழிநாயர் தேவநாயகப்பான் அவர்களுடைய நூல்களை வந்து தமிழர் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகமும், தமிழர் மதம் என்கிற அந்த நூல்களையும் போட்டோம். இது அதிகமாக இந்த ஆண்டு விற்பனையாகிற புத்தகமாக இருக்கு. இது என்ன என்ன எதை மையப்படுத்துகிறார்? இது ஒரு தமிழர்கள் பற்றியான முழு வரலாறாக ஒரு சாவன் அவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து அது தோன்றிய காலத்திலிருந்து இந்த அவருடைய இறக்கும் மறைவான ஒரு வரலாறாக பகுதி இருக்கு. தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வீட்டு வீட்டுக்கு புத்தகம் இல்லை. அதே போல் தமிழர்களுக்கான ஒரு மத அடையாளங்களை ஒரு தமிழ்ங்கிற அடிப்படையில் அவர் நிறைவு செய்யப்பட்ட புத்தகத்தை, அது தமிழர்கள் வந்து மலங்குவித்தான பார்வைகள் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு அனைத்து மதங்களும் திருநாய்க்கு தான் இருக்கிறார். ஒரு மதம் சார்ந்த கருத்துக்கள் வந்து அறிஞ்சிருக்கிற புத்தகங்கள் தான் மதங்களோட அதை திருநாய்க்கு விமர்சனம் செய்துதான் அதை கொண்டு வர. தமிழர்களுக்கு மதம் என்கிற ஒரு அடையாளம் தமிழம் தமிழ் அப்படின்னா அவர் நிறுவ பார்க்கிறாரு. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தொகுப்பு மாவழிநாடு உரை என்று 1989 தொடங்கப்பட்ட அந்த உரை, கடைசியாக 2008 பேசிய அந்த கடைசி உரை வந்து இயக்க தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கு. இது இந்த ஆண்டு அதிகமாக கோயில் கொண்டிருக்கிற புத்தகங்கள். இந்த ஆண்டும் கூடுதலாக இந்த நூல்கள் இருந்த அவருடைய தமிழிசை தலைவர்களோட தமிழரசன் அவருடைய நூல்கள் அதிகமாக நம்முடைய கடையை அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகம் இந்த ரெண்டு தான். இந்த ஆண்டும் இந்த இளைஞர்கள் வந்து நம்முடைய விரும்பி வாங்குறாங்க. கூடுதலாக பல்வேறு தமிழ் தேசிய நூல்கள் இந்த கிராமத்தில் வாங்கப்படுகிறாங்க. முழுக்க முழுக்க தமிழ் தேசிய பற்றின நூல்கள் தான் நீங்கள் வந்து விற்பனை? ஆமாம், தமிழ் தேசிய நூல்கள். மற்ற இடத்துல இதுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? இளைஞர்கள் நடுவில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததே இருக்கு. இளைஞர்கள் மட்டும்தான் வராங்க. கூடுதலாக அறிவு சார்ந்த தலைவர்களும் குறிப்பிட்ட தமிழ் தேசியங்கிற கருத்தை ஆழமா கொண்டவங்க நம்ம வாங்குறாங்க. இந்த ஆண்டு அதிகமாக உற்பத்தியானது தமிழர் வரலாறு, தமிழர் மதம், மாவீரர் நாள் உரை, மூன்று அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு நூல் தமிழர்களுடைய நூல் வந்து அதிகமாக இருக்கு. தமிழர் வரலாறு சேவநாயப்பன் அவர்களுடைய நூலாக வந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட 320 ரூபாய் தொகை. கடிவு தொகை நம்முடைய அரங்கத்தில் 30% கிடைக்கும். வெளியே நம்ம இந்த அரங்கத்தில் 10%, நம்முடைய அலுவலகத்தில் வந்து 30% கிடைக்கும். கன்னட மாணவர்கள் வந்து விலை 75 ரூபாய் நம்முடைய அரங்கத்தில் கிடைக்கும். அதே கழிவு கிடைக்கும். நம்முடைய தோழர் தமிழரசன் அவர்களால் 1984 தூக்கப்பட்ட அவருடைய இந்த தனிநாட்டுக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு கோரிக்கை மனுவாக இந்த புத்தகத்துக்கு வந்து தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனுடைய விலை இது வந்து 175 ரூபாய். இது வழக்கம் போல நம்முடைய கடையில் நம்ம 30% கழிவு கூட கிடைக்கும். நம்முடைய பொதுமை பருவத்தில் கிடைக்கும். இந்த தமிழர் மதம், தமிழர் மதம் என்பது சேவனைப்பானுடைய நூலது. இதுக்கு 120 ரூபாய்க்கு நம்ம போட்டுக்கிறோம். இதுவும் அதே கழிவுக்கான விலையே கிடைக்கும். இப்போ இந்த அங்காடியில் பெற்றோருக்கான வசதிகள் இங்கே வந்து இருக்கு. இதை தவிர்த்து உங்ககிட்ட இந்த ரெண்டு புத்தகங்களை வாங்கணும்னு சொன்னால் எங்க வந்து நம்ம வாங்குறோம்? N5 சுந்தராமன் தெரு, பாரிமுனை, சென்னை 1. என் தொலைபேசி எண் தொடர்பாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். அஞ்சல் வழியாக அனுப்பணும், பெரிய சூதந்திர வழியாகவும் அனுப்ப முடியும். இவ்வளவு நேரம் உங்களுடைய பதிப்பங்களை பற்றியும் உங்களுடைய புத்தகங்களை பற்றியும் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்காங்க. வடையன் 528 இருக்கும். அதனுடைய பிறப்பாளர்களுக்கு நம்ம பேசலாம். ஸோ என்ன மாதிரியான புத்தகங்கள் இங்கே வந்து எடுக்கப்படுது, என்ன மாதிரியான மக்கள் காரணமாக விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். நான் பேர் சசிகுமார். நான் காந்திநகர் பதிப்பகத்தில் வேலை பார்க்குறேன். என்ன மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் வந்து நம்மகிட்ட? ஆன்மீகம், அரசியல், இலக்கியம், இது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கும். வெளிப்பட்டுக்கொண்டிருக்கும் இயற்கை சம்பந்தப்பட்ட புக்கு இருக்கும். முக்கியமாக இயற்கை சம்பவம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உலக படம். இது வந்து ஒரு உலக படம். நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்க போயிருக்காங்க, எங்கெங்க இருந்திருக்காங்க, மேப் இருக்கு, மேப் பாருங்க. இது எல்லாமே வந்து தமிழ்ல நீங்க? ஆமா, எல்லாமே தமிழ் எழுத்துல. ஒரு ஆங்கில கூட இருக்காது. இதுல உலக படம் இது. உலகம் முழுக்க தமிழர்கள் எங்க படம் இருக்காங்க அது செய்தி வந்து இந்த ரெண்டு பக்கத்துல கொடுத்துருப்போம். ரெண்டு பக்கம் அதிகமா விரும்பி வாங்குறாங்க. வாங்குறாங்க, இது வாங்குறாங்க.
அப்புறம் மாணவ மாணவி பெரியவங்க எல்லாருமே வந்து தமிழ் அளவு உங்களுக்கு பழங்காலத்து அளவுகள்லாம் எப்படி இருந்தாங்க அது சம்பந்தப்பட்ட இது வாங்குறாங்க. எவ்வளவு இது வந்து 50 ரூபாய் இது 55 ரூபாய் இது நாங்கள் 50 ரூபாய் கொடுக்குறோம். வாடிக்கையாளர்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எந்த இடத்துல சென்னையில வந்து மவுண்ட் அண்ணா சாலை சென்னை காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அண்ணா எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா அங்கதான் வேற இருக்கு திருச்சேஸ்வரம் இருக்கு யாழ்ப்பாணத்துல புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கு கோயில் இது மக்களுக்கெல்லாம் தெரியலன்றதா மொத்தமா போட்டா வாங்க மாட்டாங்க தெரிஞ்சாலே பிடிச்சி போட்டுக்கிறோம் பெரிய இடத்துல போட்டுக்கிறோம் இது 80 ரூபாய் ஒரு புக்கோட விலை 80 ரூபாய் 80 ரூபாய் இப்போ ஒரு புக்கு சேர்த்துக்காக்கிட்டு 240 ரூபாய் ஆகுது நம்ம 200 ரூபாய் கொடுப்போம் அந்த மாதிரி வாடிக்கையாளர் அடுத்தது திருவாசகம் இதுதான் நம்ம வந்து பெரிய இடத்துல போட்டுக்கிறோம் இது சில பேர் முற்றுவதில் படிக்கிறதுக்கெல்லாம் இங்கே பயன்படுத்துவாங்க இல்லை கிளாஸ் எடுக்கிறாங்க சில நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க பெரிய இடத்துல போட்டுக்கிறோம் ஸோ கண்ணாடி பயன்படுத்தாமல் பெரிய இடத்துல ஆமாம் படிக்கலாம் வசதியாக எவ்வளோ விலைங்க இது வந்து 330 ரூபா புக்கு நாம 300 ரூபா கொடுக்குறோம் இது நாங்கள் வெளிநாட்டுக்குலாம் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா கனடா எல்லா நாட்டுக்கும் அனுப்புறோம் உலகத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து ஆமா எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா அனுப்புறோம் நீங்க வந்து நன்றி எனக்கு